எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பச்சை மொச்சை ரோஸ்ட் பண்ண போறோம். இந்த ரோஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா யம்மியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் மொச்சை சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ரோஸ்டா பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பச்சை மொச்சை கிடைக்கலனா காஞ்ச மொச்சையா ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாக்கிறதுக்காக உங்களோட கோல்டன் டைம்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நான் புது வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த பச்சை மொச்சை ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு. நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டுட்டேன். இப்போ 1 கப்பு பச்சை அரிசியும் போட்டுட்டேன். இதுக்கு 1/4 கப்பு வெள்ளை உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இந்த 4ஐயும் நல்லா கழுவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்குன்னா மார்னிங்கே அரைச்சி ஊற வச்சு மத்தியானம் அரைச்சி வச்சுருங்க. இல்லை மார்னிங் பண்ணுறதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நைட்டே அரைச்சி வச்சிடலாம். நான் டின்னருக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலே ஊற வச்சு அரைச்சிடலாம். 1-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சேன். இப்போ நம்ம 1 மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பு அரிசி பருப்பை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மொச்சை ரோஸ்ட்டுக்கு 1 கப்பு பச்சை அரிசிக்கு நான் 1 கப்பு மொச்சை எடுத்திருக்கேன். எனக்கு பச்சை மொச்சை கிடைச்சிது பார்த்தீங்களா. வேண்டிய அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பச்சை மொச்சை எனக்கு 1 கப்பு கிடைச்சிது. நீங்கள் வந்து பச்சை மொச்சை இல்லைன்னா காஞ்ச மொச்சையை 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பின்னாடி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு 2-3 நிமிஷம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துக்கலாம். இவ்வளோ குயிக்காக ஈஸியாக இவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொச்சை ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டு நான் போட்டுட்டேன். 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு புளிச்சிட்டா நல்லாயிருக்கும். மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம 4 hours கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசை ஊற்றுறேன். இந்த மாதிரி எப்போ மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடான பின்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் ரோஸ்ட் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நம்ம எப்போ மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா செவக்க வந்த பின்னாடி நம்ம இப்படியே சுருட்டி எடுத்துடலாம். திருப்பி போட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா. சூப்பர். இந்த மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ரோஸ்ட்டும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லா ரோஸ்ட்டையும் ஊற்றி எடுத்துடலாம். இது மொச்சில் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ரோஸ்ட் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொச்சை ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
ஈஸியாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல யம்மியான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய், தேங்க்யூ.